ஹாய் ஜூஜிஸ் வெல்கம் டு ஜூஜா. நான் தான் உங்கள் பிக்காச்சு பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம கேமிங் சோல்ஸுன்ற சேனல் தான் இப்போ ஜூஜான் மாறி இருக்கு. நிறையா பேத்துக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லோரும் ஜூஜானா என்னென்னு கேட்டேன்னீங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, மதுரைக்காரங்க பாஷையில் ஜூஜான்றது உருட்டுக்கு இன்னொரு வேர்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஜூஜான் ஏன் வச்சோன்னா, ஜூனா மிஸ்டர் சோல மீன் பண்ணுது, ஜானா நான், அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். வேற ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் ஜூஜா கார்த்தோம். இப்போ வந்து இந்த வீடியோ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேமிங் வரலாற்றுலேயே இந்த மாதிரி யாரும் வீடியோ போடலன்னு நினைக்கிறோம். அவ்வளோ சீன்லாம் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை. கேமிங் வீடியோ, கேமிங் சேனல் வச்சுருக்கவங்க, அதுவும் ஃப்ரீ ஃபயருக்கு யாருமே பண்ணதில்லை, அப்படி தான் நினைக்கிறோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தான் பண்ணியிருக்கோம்னு கன்ஃபார்மாலாம் சொல்ல, எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை நாங்கள் பார்த்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி அடுத்து நிறையா வீடியோ வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த மாதிரி கண்டென்ட் போட்டுடலாம். பின்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, யாரோ உட்காந்து ரொம்ப நேரமாக ரொம்ப ஃபாஸ்ட் டைமாக பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அது வேறு யாரும் இல்லை, நான் தான். பண்ண வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க முடியாதுல, 2 hours கிட்டே வரும். ஸோ நான் அதை வந்துட்டு ஃபுல்லாக டைம் லாப்ஸில் போட்டு உங்களுக்காக கட் பண்ணி மெயினான கொஞ்சம் கொஞ்சம் இடத்த மட்டும் காமிச்சிருக்கேன். அது நான் தான் உட்காந்து ஒன்று பண்ணிட்டுருக்கேன். அது என்னன்னு இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா, ஏமாத்தாமல் வீடியோ ஸ்கிப்லாம் பண்ணி பார்க்காம இப்போயே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்னன்னு கெஸ் பண்ணிட்டேனே நான், எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ ஒன்றுனா பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் பண்ணேன், இது என்னென்னு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே பார்க்காத என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு ஷர்ட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு, ஹெட்டு பண்ணுறதுக்கு பால்லாம் ஒட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து ஹேர் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து டெய்லி நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா லைவ் போடுவோம், லைவ் ஸ்ட்ரீம் கரெக்டாக டெய்லி 7:00 இருக்கும் ஈவினிங். கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபன் ஃபில்டு லைவ் தான் போயிட்டுருக்கும். டீம் கோட்ஸ் தருவோம், கண்டிப்பாக எல்லா மேட்ச்சுமே டீம் கோட் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தான் விளாடுறது. அண்ட் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ரூம் கார்டு போட்டுருவோம். சில பல டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க்லாம் நீங்கள் வந்து முடிச்சோடனே நம்ம வந்து ரூம் கார்டு போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 50 likes டார்கெட்டு, 50 likes வந்தோடனே ஒரு ரூம் கார்டுனால் கரெக்டாக அந்த டைம் ரூம் கார்டு போடுறது, இந்த மாதிரி வந்து சேலஞ்சிங்காக ஃபன்ஃபுல்டாக அப்படியே லைவ் போயிட்டுருக்கோம். ஸோ வந்துட்டு மறக்காமல் லைவுக்கு வந்துடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோன்னு. எஸ், நம்ம வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செகண்ட் எலைட் பண்டில் தான் க்ளே மாடலிங் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதே மாதிரி உங்களுக்கு நிறையா கண்டென்ட் வேணும்னாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும்ல, இந்த பண்டில்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், எனக்கு இந்த பண்டில்னால் ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி இருக்கனாலும் சஜஷனில் சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் சஜஷன் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் பண்டில் இருக்கும்ல பர்சனல், உங்கள் ஒப்பீனியன், நீங்கள் வந்து இந்த பண்டில் வச்சு தான் விளாடுவேன், எனக்கு இந்த பண்டில்னால் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி வச்சு விளாண்டுருப்பீங்கள, அந்த பண்டில்ஸை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஜூஜா அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு டிஎம் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த பண்டில்ஸும் உங்களுக்காக பண்ணுறோம். 1K என்ன ஸ்பெஷல், என்ன கிவ் அவே, எதுவுமே பண்ணல, நீங்கள் இன்னும் 1K செலிப்ரேஷனே பண்ணலான்னு கேட்டுட்ருந்தீங்கன்னா, 1K ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம், அதுதான் இந்த வீடியோ. இதில் வந்துட்டு ஒரு இப்போ ஸ்கல்ப் பண்ணியிருக்கோம்ல இந்த ஒரு செகண்ட் எலைட் ட்ரெஸ்ஸு, இந்த பண்டில் வந்துட்டு கிவ் அவே கொடுக்குறதுக்கு தான் பண்ணியிருக்கோம். இந்த பொம்மையை வந்துட்டு இந்த வீடியோக்குரிய டார்கெட், லைக் டார்கெட் அண்ட் வியூஸ் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1K வியூஸ் அண்ட் 200 likes. கண்டிப்பாக 1K வியூ போனால் 200 likes வந்துடும். நம்ம அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டா இந்த பொம்மையை வந்து கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்கு கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாக கூட இருக்கலாம். ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் 24 hoursக்குள்ளே நம்ம வீடியோ, இந்த வீடியோ இருக்குல்ல, இது 1K அடிக்கலைனா இந்த பொம்மை கண்டிப்பாக மிஸ்டர் சோல் அவனுக்கு தான் வேணும்னு சொல்லியிருக்கான். நான் அவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இல்லை, நம்ம ஜூஜிஸ்லாம் அதெல்லாம் 1K கண்டிப்பாக ஷேர் பண்ணி ரீச் பண்ணிவிடுவாங்க இந்த வீடியோவை, அதனால் இந்த பொம்மை உனக்கெலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 1K அடித்து அந்த பொம்மையை கிவ் அவே பண்ணும், இல்லைனா அந்த பொம்மையை அவனுக்கு கொடுத்தணும்னு சொல்லியிருக்கான். அவன் அவனுக்கு வேறு இந்த பொம்மைனா ரொம்ப பிடிச்சிருக்கான், அவன் இதுக்காகவே அதெல்லாம் வராது, 1K வராதுன்னு சொல்லியிருக்கான். நீங்கள் உங்களால் முடியும்னு காமிங்க, கண்டிப்பாக அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஸோ 1K எப்படியாவது கொண்டு வந்துடுங்க, 200 likes டார்கெட், ஓகேவா? அதனால் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க, நம்ம டெய்லி போடுற லைவ் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஜூஜா அக்கௌண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
அதில் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் எதுனா இருக்குன்னா நாங்கள் கண்டிப்பாக ஸ்டோரி இதை போஸ்ட் மூலமாக தெரிவிப்போம். அண்ட் வந்துட்டு புது ஈவெண்ட்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷனை வந்துடும். உங்களுக்கு எதனா சஜஷன் பர்சனலாக கொடுக்கணும்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் பண்ணலாம், கமெண்ட்ஸ்லேயும் சொல்லலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு எந்த பண்டில் வேணும், அடுத்து இதே மாதிரி வீடியோ போடலாமா, இதே மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாமானா அதுவும் சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த பண்டில் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லணும்னு நினச்சா லைக் மூலமாக தான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி உங்களை ஆசமான வீடியோஸில் சந்திக்கும் வரை பாய் பாய் ஃப்ரம் பிகாச்சு.